ஏனென்றால் எந்த ஒரு தீமைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறார். வாழ்வுக்கும் வளமைக்கும் வெற்றிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் செழிப்பிற்கும் பெருக்கத்திற்கும் உயர்ந்த வாழ்க்கைக்கும் தேவன் தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்படி தான் தேவன் நரகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பிசாசின் கையிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே இவரை பொறுத்தளவில் முற்றிலும் நன்மை செய்கிறவர் தான். எந்த ஒரு தீமைக்கும் தோல்விக்கும் எந்த ஒரு வியாதிக்கும் எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் எந்த ஒரு விபத்துக்கும் எந்த ஒரு இயற்கை பேரழிவுக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. எனக்கு இத்தனை தூரம் இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு கிடக்குதுங்க கடல், இதுக்கெல்லாம் யாருங்க காரணம், எல்லாம் அவர் தானே. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னது போல எல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லி அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் போது, இந்த காலவேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தெளிந்த புத்தி உள்ளவளாக இருக்கும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன தெளிந்த புத்தி? இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளுக்கும் கர்த்தர் காரணர் அல்ல, எல்லா நன்மைகளுக்கு மாத்திரமே கர்த்தர் காரணர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். கர்த்தரை பார்க்கணும்னா ஆதியாகமத்துக்கு போயிருங்க. ஆதியாகமம் 1, 2, 3 வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அவர் சொல்ற வார்த்தை நல்லது என்று. அப்ப கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட எதுவுமே எல்லாம் சொல்லுவோம் நல்லது. மனுஷனை உண்டாக்கிட்டு மனுஷியை உண்டாக்கிட்டு சொல்றாரு மிகவும். அப்ப குடும்பங்கள் மிகவும் நன்றா இருப்பதுதான் தேவனுடைய, மிகவும் நன்றாக தான் வச்சிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு குடும்பங்கள் தீமை அனுபவிக்கிறது. தேவனால் நன்றாய் உண்டாக்கப்பட்ட அத்தனையுமே இன்னைக்கு மனிதனுக்கு தீமையா மாறுதுன்னா அதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல, அதுக்கு காரணம் பிசாசு. உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்த அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். கத்த நல்லவர், நல்லா இருக்கலாம். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க யாவரும் விசுவாசித்து அப்படியே வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவீர்களானால் இதான் தேவனுடைய சித்தம், இதான் தேவனுடைய விருப்பம், இதான் தேவனுடைய நோக்கம் என்று சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிச்சு தியானிப்பீர்களானால் அதவே நாவினாலே அறிக்கை செய்வீர்களானால் நிச்சயமா நல்ல பலன்களை பார்க்க முடியும்.